பலருடைய கையில ஏதாவது ஒரு கயிறு இல்லாம இருக்காது. அந்த காலத்துல இருந்தே வழி வழியா சில நம்பிக்கைகள் நம் மரபுல இருந்துகிட்டு தான் வருது. மந்திர கயிறு, காப்பு கயிறு, சாமி கயிறு, திருஷ்டி கயிறு அப்படின்னு பல்வேறு காரணங்களுக்காக நம் கையில கயிறு அணிந்திருப்போம். இத பத்தி இந்த பதிவுல விவரமா பார்க்கலாம். பூஜை செய்து கட்டப்படும் கயிறானது சிவப்பு, மஞ்சள், பச்சை மற்றும் கருப்பு போன்ற வண்ணங்கள்ல இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த கயிறுகள் தீய சக்திகளிடமிருந்து நம்மளை காப்பாற்றுவதா நம்பப்படுது. யாரோ சொல்றாங்க நானும் செய்யறேன் அப்படின்னு இல்லாம எதுக்காக இத்தகைய கயிறு கட்டிக்கிறோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுகிட்டு செஞ்சா அதோடைய பலன்கள் நமக்கு முழுசா கிடைக்கும். சிவப்பு நிற கயிறானது நீண்ட ஆயுளையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் ஆற்றலையும் கொண்டது. கருப்பு நிற கயிறுகள் நம் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள தீய எண்ணங்களை ஒழிக்க வல்லது. மஞ்சள் நிற கயிறானது குரு மற்றும் சுக்கிர பலத்தை பெற உதவுது. இது போன்ற மந்திர சக்தி வாய்ந்த கயிறுகள் மந்திர ஒளிகளை உள்வாங்கி மனிதர்களுக்கு நன்மை தரும் ஒன்றாகவே உள்ளது. இத முறைப்படி சாமியோடைய பாதத்துல வச்சு அதுக்கப்புறம் கட்டிக்கணும். கடையில காசு கொடுத்து வாங்கணும், அப்படியே கட்டணும் அப்படின்னு இருக்க கூடாது. பொதுவா அஞ்சு முடிச்சுதான் போடணும் அப்படிங்கறது நியதி. ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு தீய ஆற்றலை அழிக்கும் தன்மை கொண்டது. அது என்னன்னா காமம், குரோதம், பொறாமை, ஆணவம், வஞ்சம் போன்ற ஐந்து தீய ஆற்றலை அழிக்கும் வல்லமை பெற்றவை. நாள் கணக்குல இந்த கயிறு கட்டிக்கிட்டு இருக்கிறது நன்மை தருவதில்ல. சிலர் பாத்தீங்கன்னா அதோடைய நிறம் மாறி மங்கி இருக்கும், அப்ப கூட அதை கழட்டாம அப்படியே கையில கட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு மண்டலம் அதாவது 48 நாட்கள் கழித்து அதை அவிழ்த்து ஏதாவது ஒரு நீர் நிலையில போட்டுடலாம். அப்படி இல்லனா மரம் மற்றும் செடிகள்ல கட்டி விட்டுடலாம். ஏன் இப்படி பண்ணணும்னா இது யாருடைய பாதத்திலேயாவது மிதிப்படாம பாத்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு கட்டப்படும் அரைஞான் கருப்பு நிற கயிறு அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் காத்து கருப்பு அண்டாம இருக்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் நாம அதை கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் அணிவதுதான் சரியான முறை. மஞ்சள் நோம்பு கயிறு மட்டும் பெண்கள் வலது கையில தான் அணியணும். கருப்பு கயிற சிலர் காலிலையும் கட்டிக்கிறத கவனிச்சிருப்பீங்க. கருப்பு நிறம் சிலருக்கு ஆகவே ஆகாது. கருப்பு நிற உடை அணிந்தா ரத்த காயம் ஏற்படும் அப்படின்னு சிலர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இந்த மாதிரி கருப்பு கயிறு காலில கட்டுறதன் மூலம் சனி பகவானின் பார்வையின் வேகம் குறையுமா? சனிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தத்துல கட்டுவது சிறப்பான பலனை அளிக்கும். அதுல 9 முடிச்சுகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். செய்வினை, சூனியம், திருஷ்டி போன்றவை நம்மளை நெருங்காம அந்த கருப்பு கயிறானது நம்மளை காப்பாத்தும். என்ன செயலை செஞ்சாலும் அதற்கான முழு அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. மேலும்